தீக்குச்சி வித்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் மல்டி பில்லியனராக மாறுறான். எப்படி? ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் பிராண்டாக இன்னைக்கு வர இருக்கிறது இக்கியா பிராண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இக்கியாவோட நெட்ஒர்க் 58 பில்லியன் USD. ஃபர்னிச்சர்ங்கிறது நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம், பட் இக்கியா எப்படி நம்பர் ஒன் இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஹாய் படிஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் ராஸ், பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரி பார்ட். ஸ்வீடன் நாட்டுல இங்வார் கம்ப்ரேட் ஒரு பண்ணை வச்சு பொழப்பு நடத்துற ஒரு குடும்பத்துல பிறக்கிறார். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு பிசினஸ் அவ்வளவு பிடிக்கும். சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாரு, மெயின் பிசினஸா தீக்குச்சி விற்பாரு. 1943 பெருசா பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியா வருது. ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரிய சூஸ் பண்றாரு. ஏரியால இருக்கிற கார்பெண்டர் எல்லாரையும் பிடிச்சி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறேன், எனக்கு தேவையான மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு டீல் பேசுறாரு. ஸ்டாக் வச்சு சேல் பண்ற மெத்தட மாத்தி வர ஓடஸ் எடுத்து பண்ணி கொடுக்கற சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டீலர் மாடல்ல போறாரு. அப்பதான் சொந்தமா manufactured பண்றத சொந்தமா ஸ்டோர் வச்சு பிசினஸ் பண்ணலாம் அப்படினு ஆரம்பிச்சார். ஒரு ஸ்டோர் ஆரம்பிச்சார். அது கிளிக் ஆகுது. அது 1953 அதான் இக்கியாவோட ஆரம்பம். அதுல ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா கொண்டு வந்தது சின்ன சின்ன இடங்கள்லயும் வைக்கிற மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் manufactured பண்ணாங்க. செகண்ட் பிளஸ், கிரியேட்டிவா தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேர்ட் பிளஸ், கஸ்டமர்ஸ் அவங்களே சூஸ் பண்ணி அவங்களே பிக்ஸ் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஃபோர்த் பிளஸ், எஃபோர்டபிள் ஆன பிரைஸ்ல விக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் இக்கியாவோட வளர்ச்சி. அடுத்ததா ஒரு தடங்கள். ஸ்வீடன்ல எதிரிகள் உருவாகி நீ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்றாங்க. அந்த அளவு ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா போலண்டோட டீல் பேசுறாரு. அங்கிருந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது நல்லபடியா முடியுது. அதோட இன்னும் ஒரு தடங்கள், பெர்லின் வால் உடைக்கப்படுது. அதுக்கப்புறம் போலண்டோட டீலும் கேன்சல் ஆகுது. அப்போதும் வீரன் விழவில்லை, வீர் கொண்டு எழுந்தாள். இது சரிப்பட்டு வராது. அவன் இவன் கிட்ட கொடுத்து மேனுஃபேக்சர் பண்றத சொந்தமாவே மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குள்ள இறங்குறாரு. அப்படியே பண்ணிக்கிட்டு போறப்போ ஒரு டிசைனர் மாற்றாரு. அவரு தான் ஐடியா கொடுக்கிறாரு, இந்த பெரிய பொருட்களையும் லேசா வீட்டுக்கு கொண்டு போய் பிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நாம பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து அதை செய்யறாங்க. அது நல்ல ஹிட் ஆகுது. ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. பெட்டை ரெக்கா மாத்தலாம், ரெக்க டேபிளா மாத்தலாம், டேபிளை சேராகவும் மாத்தலாம். அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், உள்ள வர்ற கஸ்டமர்ஸ் டக்குன்னு வெளியே போயிடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக ஸ்டோர்ஸ பெருசு பண்ணாங்க, அழகுபடுத்தினாங்க, பார்க்கிங்ஸ பெருசு படுத்தினாங்க. அதுவும் சக்சஸ் ஆகுது. அடுத்தது, வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் அணு அணுவா பார்த்து பார்த்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சிய யாராலையும் தடுக்க முடியாத அளவு வளர்ந்துகிட்டே போகுது. நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய ஸ்டோர்ஸ் ஓபன் ஆகுது. 17 வயசுல தீப்பெட்டி வித்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் 60 கண்ட்ரீஸ்ல 460 ஸ்டோர்ஸ்க்கு ஓனரா இருந்துகிட்டு இன்னைக்கு வர இருக்கிறாரு. இன்னைக்கு இக்கியாவோட நெட்ஒர்க் 58 பில்லியன் USD. இன்னைக்கும் ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன் இக்கியா தான் இருக்குது. துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மதிவெல்லும். ஸோ இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மோட்டிவேஷனாக அமையும், நிறைய ஐடியாஸ் வரும், கான்ஃபிடென்ட்டும் வரும். இந்த மாதிரி 0 to Heroes ரியல் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் ராஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. குட் பை படி, சி யூ அகெயின்.